வணக்கம். சென்னையிலிருந்து உங்கள் சேனி செந்தில். புரட்சியாளர் அம்பேத்கர் பாபா சாஹேப், இந்திய அரசியலமைப்பின் தந்தை என போற்றப்பட்ட அம்பேத்கர் அவர்களினுடைய வாழ்க்கை குறிப்பை உங்களுக்கு பதிவிட விரும்புகிறோம். இந்து சமூக அமைப்பில் கடைநிலை மக்கள் இவர்களாகவே பல நூற்றாண்டுகளாக சாதி இந்துக்கள் இவர்களை தீண்டப்படாதவர்களாக ஒதுக்கி வைத்திருந்தனர். 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் தீண்டாமையை ஒழிப்பதற்கு வழி செய்தாலும் அதற்கு முன்பு வரை தீண்டப்படாதவர், அணுகக்கூடாதவர், காணக்கூடாதவர் என்ற 3 பிரிவினராக இவர்களை பிரிக்கப்பட்டிருந்தனர். தீண்டப்படாதவர்கள் பிரிக்கப்பட்டிருந்த 30 கோடி இந்துக்களில் தீண்டப்படாதவர்கள் 6 கோடி பேர் இருந்தனர். இந்துஸ்தானத்தில் இவர்கள் 20 விழுக்காட்டினராக இருந்ததாக கருதப்படுகிறது. சுருங்க கூறுவதனால், ஒவ்வொரு 5வது இந்துவும் தீண்டப்படாத ஆணாகவோ பெண்ணாகவோ குழந்தையாகவோ இருந்தார் என்பது உண்மை. தீண்டப்படாதவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல வகையாக அவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டன. தீண்டப்படாதவர்கள் பறையர், பஞ்சமர், ஆதிசூத்திரர், அவர்ணஸ்தர், அந்திய ஜாஸ், நாமசூத்திரர் என்று இவர்களை அழைக்கப்பட்டனர். இவர்களுடைய சமூக இயலாமைகள் எண்ணற்றவை. இவை அனைத்தும் திட்டமிட்டு இவர்கள் மீது சுமத்தப்பட்டவையாகவே இருந்தது. கொடுமையானவை. இவர்கள் தொட்டால், இவர்களின் நிழல் பட்டால், குரல் கேட்டால் தீட்டாகி விடுவோம் என்று சாதி இந்துக்கள் கருதினார்கள். எனவே ஒரு சாதி இந்து எதிரில் வரும்போது இவர்கள் வழிவிட்டு விலகி ஒதுங்கி நிற்க வேண்டும் என்பது இவர்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டது. இவர்கள் சில வகையான வீட்டு விலங்குகளை வளர்க்கக்கூடாது என இவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. தடுத்தனர். குறிப்பிட்ட உலோகத்தால் ஆன அணிகலன்களை இவர்கள் அணியக்கூடாது என்பதும் இவர்களுக்கு திட்டமிட்டு சுமத்தப்பட்டது. தங்கம், வைரம், வைடூரியம், வெள்ளி இது போன்ற உலோகங்கள் இவர்கள் அணியக்கூடாது என்ற இவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் காலணிகளை கூட எது போன்ற காலணிகளை இவர் பயன்படுத்த வேண்டும் என்று சாதி இந்துக்கள் முடிவு செய்தார்கள். இவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதியாகவே இருந்தது. கிராமங்களுக்கு வெளியில் அழுக்கான இருண்ட தூய்மற்ற குடியிருப்புகளில் வாழுமாறு இவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். நன்றி. வணக்கம்.